ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஹயன் மேன் இஷ்யூவில் வந்து பிரிஞ்சு வந்த ஃபோர்ஸ் ஒர்க்ஸ் 2020 அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே இஷ்யூக்குள்ளே போயிருக்கோம். பிறந்த ஆர்மி ஆஃபீஸர் எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே ஏதோ தெரியுது, என்னன்னு தெரில. அதை பார்த்து அது என்னன்னு கேட்கும் போது திடீர்னு வெடி வெடிப்பு வெடிச்சு அவங்க இறந்து போயிடுறாங்க. இஷ்யூ நியூ ஜெர்சிக்கு போகுது. என்னென்னா, அங்கே இருக்கிற ரோபோட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது நம்மளோட எய்ம் என்னென்னா, நம்ம இந்த இடத்த எப்படியாவது கட்டுப்படுத்தி நம்ம எல்லைக்குள்ள வச்சுக்கணும். ரோபோ தாக்கப்பட்டுட்டு உடனே அங்கே இருக்கிற எல்லா ரோபோவும் கதவு கிட்ட போய் நின்றுக்கிட்டு, சோலோ ஃபோர்ஸ் ஒர்க்கர், இவர் வந்து வெப்பனில் ஸ்பெஷலிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் இவர் வேலையை ரொம்ப விரும்பி பண்ணுறவர். காண்ட்லெஸ் ஃபோர்ஸ் ஒர்க், இவர் வந்து எப்போவுமே எல்லாத்துலேயுமே ஒற்றுமையை சண்டை போடுறதுலேயே ஸ்பெஷலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் பவர் ஏலியனை நம்பி இல்லை, இவரை நம்பி தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு ரோபோட் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே சுவரோட ஸ்டோனில் வராரு. யார்னா, தி வார் மிஷின். இவர் யாருனா, இவர் தான் அந்த ஃபோர்ஸ் ஒர்க்ஸோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர எல்லா ரோபோட்டையும் சுட ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொருத்தரையும் விடாமல் கதற கதற விட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரோபோட்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் நடக்கிற சண்டையினால தான் அந்த இஷ்யூவை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஜஸ்ட் ஆர்மர் போட்டிருக்கிற ஒரு மனுஷன், வேணா நீங்கள் என் கூட வாங்க, ஆர்மர் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஓடி, இது என்ன போயிட்டு இருக்கு? நம்ம கூட இப்போ ரெண்டு பேர் வரப்போகிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவங்கள நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா ரோபோட்ஸில் அப்படி அவங்க யோசிச்சு அவங்கள பாதுகாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு ரோபோட் முன்னாடியே வந்துட்டு, இப்போ நான் வெடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வெடிக்க திறக்க விடுது. அடுத்த ஒரு 3 மணி நேரம் கழித்து, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன். உண்மையில நீ ஒரு மிஸ்ஸு தானே? ஆமாம், நான் ஒரு மிஸ்ஸு தான். உண்மையை தான் சொல்கிறியா ரோட்? நீ தனியாக தான் இருக்க போறியா? உன்னை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் ஹில். இப்போ அவன் எப்படி இருக்கான்? காண்ட்லெட்டா இல்லைனா சோலோவா? ரெண்டு பேரும் தான். சரியாக இவங்க கமாண்டர், அது மட்டும் இல்லாமல் கோவக்காரங்க. அவங்க வந்து இப்போ காண்ட்லெட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். பரவாயில்ல, சோலோவும் நல்லா தான் இருக்கான். உன் டீம்மேட் எல்லாருமே இப்போதைக்கு நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நீ இதை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே ஒரு நோட்டீஸ் வரும், பார்த்தீங்களா? இதை நீங்கள் சிவில் வார் 2 பார்த்துருப்பீங்க, அந்த காமிக் இஷ்யூவில். இதை பார்க்கும்போது அவெஞ்சர்ஸை மாதிரி ஃபோர்ஸ் ஒர்க்ஸ் இதுவும் ஒரு டீம் தான். இதை என்மிட்டு காட்ட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் சோலோவாக நம்ம வார் மிஷினுக்கு ஆர்மர் வார்ஸ் கொடுக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஃபோர்ஸ் ஒர்க்ஸ் இருந்து அவர் போகணும்னு நினைக்கிறார். பட் ஏன்னா அங்கே உள்ள எல்லாருக்குமே இவரால் டேஞ்சராக தான் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 3 மணி நேரம் கழித்து குயிக் ஃபோர்ஸ் ஒர்க்ஸ் அவங்க வந்து ஹெலிகாப்டரில் போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி நடக்கும், அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆகுது. ஸோ இவங்க சும்மா கேர்ஃபுல்லாக இல்லாமல் சும்மா கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. பட் அங்கேருந்து ஹெலிகாப்டர் உடைய ஆரம்பித்து கீழே உள்ள ஆரம்பிக்காங்க. அப்போ என்ன பண்ணணுன்ட்டு இவங்களுக்கே தெரியல. இதை எப்படியாவது நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ கண்ணை மூடிட்டு உழுவுறாங்க. இவங்களுக்கு வேறு வழி தெரில, கீழே விழுந்து செத்தாதான் உண்டு அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. பட் இந்தா பிடிச்சிட்டேன், ரோடி வந்து பிடிச்சிட்டு பிளெயின்லேருந்து கீழே கொண்டு போய் விட்டுறாங்க. ஆனால் பிளெயினில் இன்னொருத்தர் இருக்கார். அம்மான் ஹேங்க், எப்படியாவது வந்துரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ஹேண்டிலேயே பிடிச்சிட்டு, என்னோடா ஸ்வீட் ஹார்ட் கீழே விழுந்துட்டா, அவளை தேடி நான் கீழே போகணும், எப்படியாவது கண்டுபிடிப்பேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் ஏஜென்ட் ஃபோர்ஸ் வார்க்ஸ் அவரும் கீழே வராரு. ஸோ அவர்த்த ஷீல்டை வச்சு எப்படியோ கிராஷ் ஆகி கீழே விழ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அங்கே விழுந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள மக்கள் எல்லாரும், நீ தான் அந்த கேப்டன் அமெரிக்கா மாதிரியே ஷீல்டு போட்டுக்கிட்டு இருப்பியா? ஒருத்தன் கேட்க, இவர் வேறு வழி இல்லை, இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அங்கே எல்லாரையும் அடித்து படக்க போட்டுட்டு, எல்லோரும் மறந்துட்டீங்களா, என்னோடய அங்கிள் சாம், நான் ஒரு யூஎஸ் ஏஜென்ட். பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த எவனை சுட ஆரம்பிச்சிட்டான், நீ தான் அந்த கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஷீல்டை வச்சுக்கிட்டு இருப்பியா? இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீ எனக்கு கிடச்சிட்ட அப்படின்னு சொல்லி காலை வச்சு தலையிலே மிதி மிதி மிதித்து அடித்து கொள்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு சைடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு சைட்லேருந்து நம்ம ரோடி அங்கேருந்து
இங்கே வராரு. ஸோ இவங்க அதுக்குள்ளே இங்கே உள்ள எல்லாரையுமே அடித்து பறக்க போட்டுடுறாங்க. ஸோ ரோடி இங்கே வந்தோடனே, நீங்கள் எனக்கு உதவ ரெடியாக இருக்கீங்களா, நம்ம இப்போ பெரிய ஆபத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க போகிற வழியில் பார்த்தா முழுக்க முழுக்க ரோபோட்ஸ். என்ன பண்ணணுன்ட்டே தெரில, ஆனால் சண்டை போட்டால் தான் தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு வழியில் ஒரு ரோபோட் ரோடிய கீழே தரையில் போட்டு தர தரன்னு போட்டு இந்த இஷ்யூ அப்படியே முடிக்கிறாங்க. இப்போ நான் இப்போ ஒவ்வொரு இஷ்யூவாக போட்டுக்கிட்டு இருக்க போகிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு இஷ்யூ வரப்போகுது. எதுக்கு இந்த இஷ்யூவை நீ பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு இது எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு அயன்மேன் 22 அதில் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும்னா, வெறும் ரோபோட் ஃபைட்ஸ் அண்ட் எதுக்காக இப்படி பண்ணாங்க அதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இஷ்யூவை சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் ஒவ்வொன்றா எடுத்து போடுவேன். அது என்ன என்னன்ட்டு ஷார்ட்ஸில் போடலான்னு நினைக்கிறேன், ஷார்ட்ஸ் வீடியோவில். ஸோ இப்போதைக்கு இந்த இஷ்யூவை முடிக்கிறேன். பாய்.